ஆசான் அகத்தியர் பெருமான் அவங்க தான் முருகப்பெருமான் நேரடியாக அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. நான் தவத்தை முடிச்சிட்டேன், தவத்தை முடிச்சுட்டு என்னால் வந்து வெளியே வந்து மக்களோட மக்களாக பழக முடியாது, என்னுடைய தேகம் ஒளி தேகம் மாறிடுச்சு. ஒளி தேகம்னா கத்தி அப்படி உள்ள கூட்டா அப்படி வெளியே வரும், கால் வந்து தரையில் பாவாது, நிற்க முடியாது, ஒரு லகரி தேகம். அப்படியே நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்லும்னா இப்படி சிந்திச்சிங்க, எல்லாத்துக்கும் விநாயகப் பெருமானை தெரியும். விநாயகப் பெருமான் வந்து உருவம் வந்து ஒரு 200 கிலோ இருக்குமா, நம்ம வரைஞ்சி வச்சுருக்க உருவம், ஆனால் 3/4 கிலோ இருக்கிற மூஞ்சூர் மேலே உட்காந்துருப்பாங்க. எப்படி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? விநாயகப் பெருமான் 200-250 கிலோ பெரிய தொந்தி உருவம் இருக்குது, ஆனால் 3/4 கிலோ 1 கிலோ இல்லை மூஞ்சூர் வாகனம், இது எப்படி சாத்தியம்? எப்பயாவது நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? சாத்தியம். அவங்களுடைய தேகம் எடை இல்லாதது, வெயிட்லெஸ். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிரதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எங்கானும் அழியாத மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் இந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. ராமலிங்க சுவாமிகள் சொன்னது, அவங்க தேகம் எதனாலையும் அழிக்க முடியாத தேகம். காற்று முடியவே முடியாது, காற்றாலே புவி பூகம்பத்தினால் அழிஞ்சிருமா? அழியவே அழியாது. கனல் தீ, காட்டு தீ, புனல் கடல் கொந்தளிப்பு, எதாலையும் உயிரை பறிக்கக்கூடிய விஷம் கொடுத்து பார்த்து ஒன்றும் மனம் இல்லை. கொலைக்கருவி உட்டு உள்ளு குட்டு சொறிய பாரு, ஒன்றுமே நடக்கலை. நவகிரகங்கள் சாதிக்க முடியல, சாதிக்க முடியல, அவங்களை அழிக்க முடியல. தவத்தில் வெற்றி பெற்ற ஞானிகளுடைய தேகம் எடையில்லாத தேகம். ராமலிங்க சுவாமிகள் அதான் சொல்லிட்டு போனாங்க கடைசியில், என்னால் வந்து இனிமேல் இருக்க முடியாதுப்பா, என்னுடைய தேகம் எடை குறைஞ்ச தேகமாக போய் கொண்டிருக்கின்றது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டேன், நீங்கள் என்னுடைய கொள்கைகளை பின்பற்றி செல்லுங்கள் என்று கதவை போய் தாப போட்டு போயிட்டாங்களே ராமலிங்க சுவாமிகள். முடியாது அவங்களுக்கு, தவத்தை முடித்தவர்கள் மக்களோடு மக்களாக பழகிறது கஷ்டம். ஆசான் முருகபெருமான் தான் சொன்னாங்க, என்னால் நேரடியாக வர முடியாதப்பா, என்னுடைய தேகம் ஒளி தேகமாக மாறிவிட்டது, நீ அகத்திய பெருமான நான் ஆல்ரெடி உயரம் அவங்கள கூப்பிட்டு நீ போய் இந்த ரகசியத்தை மக்களுக்கு பரப்பு, இதுதான் உண்மை ஆன்மீகம், மனிதன் கடவுளாகலாம். எப்படி? நான் அடைந்துட்டேன், என்னுடைய திருவடியை பற்ற சொல்லு, என்னுடைய திருவடியை பற்றிக்க சொல்லு, நான் அவனுக்கு அருவமாக உணர்த்துகிறேன், அவனுடைய உள்ளே போய் நான் உணர்த்துகிறேன், அவனை பக்தி செலுத்த சொல்லுப்பா, பக்தி செலுத்த சொல்லு, அவனுடைய என்னுடைய அடியானாக அவன் மாறிவிட்டால் நான் சென்று அவனுக்கு போதிக்கிறேன் என்று ஆசான் அகத்தீசருக்கு பணித்ததின் காரணமாக ஒரு பெரிய பரம்பரை வந்துச்சு. ஆசான் அகத்திய பெருமான் தலைமை குரு.